ஹாய் காய், சொல்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் தாங்க இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே நைட்டு. ஸோ எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா, நாகர்கோயில். எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா அந்தி உதயா. ஸோ டைம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10:55 ஆகுது. ஸோ 5 நிமிஷம் தான் இருக்குது, அதனால தான் வேகமாக முடியாதுல. ஸோ பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. டிக்கெட் எடுத்துகிட்டேன், ட்ரெயின் போய் ஏற வேண்டியதான். சரி, மிச்சத்தை ட்ரெயினுக்குள்ளே ஏறிடுறேன், ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்குது, டைம் இல்லை. ஸோ உள்ளே போய்ட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். டைம் கரெக்டாக 11 ஆகிடுச்சு. ஸோ நம்ம ட்ரெயின் நிற்கிது பாருங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயினில் ஏறிக்கிட்டு மிச்சத்தை கண்டினியூ பார்த்தீங்கன்னா 11:30. ஸோ ஆன் டைமுக்கு நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ நல்ல ஒரு ரெண்டு தான் வந்துட்டுருக்காங்க. ட்ரெயின் எதிர்பார்த்த அளவு கும்பல், நான் எதிர்பார்த்தது இந்த அளவு தான். ஏன்னா கும்பல் இருக்காது அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சீட்லாம் இருக்காதுன்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் சீட்ஸ்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க, கீழே உட்காந்துருக்காங்க. எதிர்பார்த்த அளவுலாம் கும்பலில் ஒன்று கிடையாது, ரஷ்லாம் கிடையாது. இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால நம்ம போகிற ரூட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரூட்டு, ஏன்னா மெயின் லைனில் போகிறோம். ஸோ அந்த ரூட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரூட்டு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நாகர்கோயில் வரைக்கும் போகிறோங்க. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒன் ஒன்லி பீஸ், தாம்பரம் நாகர்கோயில் அந்தி உதயா. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து டைரெக்டாக விழுப்புரம் தான். ஸோ இடையில எங்கேயும் ஸ்டாப்பிங் கிடையாது. பேசஞ்சர் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட விழுப்புரம் ஜங்ஷன் வந்துட்டாங்க. ஸோ இது வரைக்குமே ஒரு நல்ல ரெண்டு தான், ஃப்ரீயாக தாங்க இருக்குது ட்ரெயின். ஸோ அதான் சொல்லியிருந்தேன், சீட்டு மட்டும் தான் இல்லை, மற்றபடி எல்லாருக்கு. ஸோ இப்போ மெயின் லைனில் போகிறதுனால சீட்டு கொஞ்சம் ஃப்ரீயாகும்னு நினைக்கிறேன். ஸோ மயிலாடுதுறை வரைக்கும் அந்த செக்ஷன் வந்தால் கும்பல் இருக்குது, அதுக்கப்புறம் கும்பல் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் தூங்கணும். நானே எங்கேயாவது செங்கல்பட்டு தாங்க அப்புறம் தூங்கலாம் தான் பார்த்தேன். பட் தூங்கவே உங்களை செல் நோட்டிகிட்டே வந்தேன், அப்படியே கரெக்டாக இருந்தது. ஸோ எப்படி நம்ம போகிறோன்னு தெரில, ஏன்னா ரொம்ப மதியம் ஆயிரும் நமக்கு போகிறதுக்கு. நான் அந்தி உதயில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணியிருக்கேன், திருச்சியிலேருந்து சென்னை வந்திருக்காது. ஆரம்ப கட்ட காலத்தில் வீடியோஸ் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சிருந்தோம், அப்போ பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். இது வரைக்கும் ஜேர்னி சூப்பராக போகுதுங்க. ஸோ நமக்கு இங்கே இருந்தால் ரூட்டுமே மெயின் லைன் ரூட்டு தெரியும். ஸோ விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பாதி புளியூர். ஸோ அந்த ரூட்டில் தான் போகும். திருப்பாதி புளியூர், மாயாவரம், கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த லைனில் தான் போவோம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெச் பூரா சிங்கிள் வேல இருக்கும். ஸோ அந்த லைனில் தான் போகிறோம். சூப்பராக இருக்கும், அவங்க போவோம். ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோ நம்ம விழுப்புரம் ஜங்ஷனில் தான் கிளம்புறோம். ஆக்சுவலாக வந்து 5 மினிட்ஸ் டிலே தான் உள்ளே வந்தாங்க. இங்கே ஒரு 10 நிமிஷம் ட்ரெயின் நின்றுச்சுங்க. ஸோ அதனால தான் டிலே. Thank you.
பத்து நிமிஷம் டிலே இருந்தது. ஸோ அப்படியே சின்ன சின்ன கேப் தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஒரு டிலே பண்ருட்டியில் நின்றுருக்கோம் சிக்னலுக்காக. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி உள்ள போச்சு, இப்போ காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ட்ரெயினுக்காக இங்கே சிக்னலில் நின்றுருக்கோம். இந்த ரூட்டில் அதான் ஒரு பிரச்சனை, சிங்கிள் வே இருக்கிறதுனால சிக்னல் அதுன்றது நின்று போகிறதான டிலே. ஆமாம், எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்க. திருச்சி வரைக்கும் அப்படி தான் கொஞ்சம் டிலே ஆகும். திருச்சிக்கு அப்புறம் கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் நார்மல் ரூட்டில் வேகமாக போயிடுவாங்க. பட் எப்படி போகிறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் டெல்லியில் மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருந்தோம். இங்கே வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன் மோஸ்ட் ஆஃப் த பேசஞ்சர் இறங்குற மாதிரி தெரிஞ்சு நல்ல ஒரு க்ரௌடு இறங்கினாங்க. எனக்கு சீட்டு கிடச்சிச்சுங்க, ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்கேன். அடுத்து நமக்கு வந்து கும்பகோணம் தான். கும்பகோணம் வந்திருக்கோம். ஸோ அதையே ஹாஃப் அன் அவர் டிலே, அப்படியே டிலே ஒரு ஹாஃப் அன் அவர் மெயின்டைன் ஆகிட்டே வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் இப்போ கொஞ்சம் மோஸ்ட் ஆகுதா கொஞ்சம் கும்பகோணம் குறைஞ்சிருச்சு. ஸோ க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. பார்ப்போம் அடுத்து நம்ம தஞ்சாவூர் போகிறப்ப சீட்டு ஃபுல்லாக கிடைக்கிது அப்படின்றது பார்ப்போம். ஹாய் காய்ஸ், எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு ஆஃப் அன் அவர் டிலேயில் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இப்போ ஒரு 10 மினிட்ஸ் டிலே தான் இருக்குது, அந்த டிலேயெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டோம். அடுத்து நமக்கு திண்டுக்கல் மதுரைன்னு சொல்லி அடுத்தடுத்து தான். ஸோ திருச்சியில் வந்து கிளம்பியாச்சு, ஒட்டியும் வாங்கிட்டேன். Thank you.
இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட திண்டுக்கல் ஜங்ஷன் வந்தோம். இருந்த டிலேலாம் பிக் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் கோச் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே ஏறுறாங்கல்ல. ஸோ அதுதான் ஒன்று ரெண்டு பேர் பேசினது தான் ஏறுறாங்க. அதுவும் பெரிய அளவு கும்பலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்து வந்து நமக்கு மதுரை சூப்பராக போகுது இது வரைக்கும் அந்திவதியா. இப்போ ஏன்னா அந்திவதியில் வந்து நான் ஃபுல் ஸ்டெச் இன்றைக்கி தான் கவர் பண்ணுறேன். இது கூட அந்தளவுக்கு கவர் பண்ணதில்லை. நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம், திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம், ஃபுல் ஸ்டெச் எங்கேயுமே கவர் பண்ணதில்லை. திண்டுக்கல் வந்து நான் பார்த்தோம், வைகை பார்த்தோம்ல. ஸோ இங்கே ஒன்று பாருங்கள், WP1 மதுரை டு போடி, மதுரை டு ராமேஸ்வரம், மதுரை டு திண்டுக்கல். ஆக்சுவலாக எங்கே போகுதுன்னு தெரில, ஏன்னா ஏகப்பட்ட ரேக் ஷேரிங் போட்டுருது. ஸோ அதனால் கரெக்டாக எனக்கு எங்கே போகுதுன்னு தெரில. ஃபுட்டு இனிமேல் தாங்க வாங்கணும், பசிக்குது, சாப்பிட்டு ஏற வேண்டிதான். நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மெயினாக ஒரு மிஸ்டேக் கொண்டு பண்ணிடாதீங்க. டிக்கெட் கவுண்டரில் எடுக்கும்போது அந்திவுதேகன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எடுங்க, ஏன்னா அது ஒரு பிரச்சனையாகுது. டிக்கெட் ரேட்டில் ஒருத்தர் வந்து மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு எடுத்திருக்காரு, அதில் 170 எவ்வளோ ரேட் கரெக்டாக சொன்னார், அதோட ஒரு 5 ரூபா கூட இது. அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுறனால அந்த ட்ரெயினில் வந்திருக்காரு. ரெண்டு ஒரே ரூட்டு தான், சுற்றி வர ட்ரெயின் தான், பட் சார்ஜஸ் வேறு வேறு அப்படின்றதுனால அவருக்கு ஃபைன் போட்டாங்க. 5 பேர் இருந்தாங்க, 5 பேருக்கு ஃபைன் போட்டு 500 கட்டுற மாதிரி சொன்னார். ட்ரெயினில் எப்பயுமே கொஞ்சம் கும்பலாக தான் இருக்கும், ஏன்னா அந்த லைன் தஞ்சாவூர் கும்பகோணம் லைன் இருக்குல்ல, அந்த லைன் போகிறதுனால நல்ல க்ரௌட் இருக்கும். ஏன்னா அண்ட்ரிசர்வ், ஃபுல் அண்ட்ரிசர்வ் அப்படின்றதுனால அந்த லைனில் கொஞ்சம் நல்ல கும்பலாக இருக்கும். நார்மல் டேலும் சரி, கும்பல் டேலும் சரி, கம்பல்சரி டிடிஆர் வருவாங்க. ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க, டிக்கெட் எடுக்கவும் கேட்டு பார்த்துக்கோங்க. Train number 206 91.
ஸோ இப்போ மதுரை ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ ஆன் டைமுக்கு மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ எந்த ஒரு டிலேமே இல்லை. சொல்லப்போனால் அட்வான்ஸாக தான் வந்திருக்காங்க, ஒரு 2 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சு. ஸோ வந்துங்க தான் ஃபுட்டு நிறைய வச்சுருக்காங்க, அதான் ஃபுட்டுலாம் வாங்கணுங்க. ஸோ இப்போ தான் ட்ரெயினில் கொஞ்சம் அந்தளவுக்கு கும்பலாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மைண்டு வேறு மாறுது, திருநெல்வேலியில் இறங்கலாமா நாகர்கோவில் இறங்கலாம், வெளியே ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ அங்கே பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதனால தான் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. எனக்கு முன்னாடி யார் இருக்கா பார்த்தீங்கன்னா, மதுரை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் புதுசாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களே. ஸோ அந்த ட்ரெயின் தான் இது. ஃபுட்டு வாங்குறதுக்கு நீங்கள் மதுரையில் அங்கே நான் என்ன நினச்சி இந்த மாதிரி கேட்ரிங் கடைங்கள்லாம் இருக்கும், ஃபுட்டு வாங்கிக்கலாம், ஸ்கேன் பண்ணி கேர் கொடு இது பண்ணி வாங்கலாம்னு பார்த்தேன். பட் இங்கேயும் அந்த ஆப்ஷன் இல்லை, கேஷ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் கையில் பணம் வச்சுக்கிறது நல்லது இந்த லைனில். எங்கேயும் வரப்போ கியூஆர் கோடு நம்பி இருக்காதீங்க. மதுரை ஜங்ஷன் விருதுநகர் ஜங்ஷன் தான். ஸோ அடுத்து நமக்கு கோயில் சுற்றி சாத்தன வரிசையில் ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ பார்ப்போம் வாங்க, திருநெல்வேலி வரைக்கும் கண்டினியூவாக பார்ப்போம். திருநெல்வேலிக்கு அப்புறம் தான் யோசிக்கணும், திருநெல்வேலி இறங்கலை, வேறு எங்கே இறங்க போகிறேன்னு டவுட்லேயே இருக்கேன். பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 9:35. ஸோ ஒரு 5 நிமிஷம் டிலேவோட சாத்தூர் வந்திருக்கோம். ஸோ சாத்தூரில் வெயில் பேசுகிற ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே ஏறுறாங்க இறங்குறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்க, சரி கிளம்ப வேண்டியதா. நல்ல ஒரு க்ரௌடு இறங்குதுங்க பின்னாடி. என் கூட முன்னாடி இருக்கிறனால பேசஞ்சர் இறங்குது சரியாக தெரில. எஸ், வள்ளியூர் தான் வந்திருக்கோம். சாரி, வள்ளியூர் தான் கோயில்பட்டி, கோயில்பட்டி வந்துட்டோம். அடுத்து வந்து நமக்கு வந்து திருநெல்வேலி தாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் இப்போ வரும்போது வீடியோ கிளிக் காமிச்சிருக்கேன், அங்கே பேசஞ்சர் உட்காந்துலாம் நீ பார்த்துருப்பீங்க. அது உட்காந்துருந்தவங்களாம் அடுத்து இப்போ குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரூமில். ஸோ அந்த ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறவங்க தான் அவ்வளோ பேரும். கோச்சு ஏன் கோச்சு மட்டும் தான் கொஞ்சம் பேசஞ்சர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பக்கத்து கோச்சு அன்னைக்கெலாம் ஃப்ரெண்ட்லாம் போய் பார்த்துருந்தேன், ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. கோயில்பட்டியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து நமக்கு வந்து திருநெல்வேலி.
ரோடு இருக்குல்ல, திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கேன். ஸோ ஆன் டைம், பர்ஃபெக்டாக ஆன் டைமுக்கு திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தாச்சு. ஸோ நான் திருநெல்வேலியில் இறங்கலை, நான் வந்து நாகர்கோவில் போகலாமா வள்ளியூரில் இறங்கலாமா அப்படி வச்சுருந்தேன். ஸோ வள்ளியூர் தான் டிசைட் பண்ணியிருக்கேன், அடுத்த ஸ்டாப் வள்ளியூரில் இறங்கிடுவேன். ஸோ நாகர்கோவில் வரைக்கும் குறிச்சு வச்சு பண்ணால் தான் பார்த்தா கொஞ்சம் டைம் பிடிக்குது. ஸோ வேறு ஒரு ட்ரிப்பு போகணும், ஸோ அதுக்காக டைம் பிடிக்கிறனால தான் வள்ளியூரில் இறங்குறேன். ட்ரெயின்லாம் மோஸ்ட்லி யாருமே இல்லை பேசஞ்சர். ஸோ லோக்கலில் ஏறினவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ சென்னையிலேருந்து வந்தவங்க ரொம்ப ரொம்ப ரேர், எல்லாருமே இறங்கிட்டாங்க. மக்களே, ஸோ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, 11:48. ஒரு வழியாக வள்ளியூர் இறங்கிட்டேங்க. ஸோ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:30. உங்களுக்கு சொன்ன மாதிரியே நேற்று நைட்டு 11:00 ஏறினோம், இன்றைக்கி மதியம் 11:30 இறங்கியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 11:30 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். 12:00 ட்ரெயின் எடுத்துட்டான். ஸோ ட்ரெயின் அடுத்து நாகர்கோவில் தாங்க. ஸோ ஒரு 1 hour ட்ராவல் தான் அடுத்து வந்த ட்ரெயினுக்கு. ஸோ அதோட நாகர்கோவில் போய் எண்ட் ஆயிரும். நம்ம இங்கேருந்து வள்ளியூர்லேருந்து அடுத்த ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ அதனால தான் இங்கேயே இறங்கிட்டோம். வெயில் புழக்குது, மூஞ்சி 3-4 கழுவிட்டேன், அப்பயுமே வெயில் முடியல. சரி ஓகே மக்களே, ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பை கைஸ். Thank you.